மத்திய அமைச்சர் அமித் ஷாவை வரவேற்று சட்டவிரோத பேனர்கள் வைத்தவர்களிடமே அதை அகற்றியதற்கான செலவை வசூலிக்க வேண்டும் என்று புதுவை நகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். புதுச்சேரி நகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள இந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். புதுச்சேரி கரிகாலம் பாக்கம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் ஜெகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 24ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்திருந்த பொழுது ஆயிரக்கணக்கான சட்டவிரோதமாக பேனர்கள் புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டதாகவும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வைக்கப்பட்ட சட்டவிரோத பேனர்களை அகற்ற வேண்டும் என நகராட்சியிடம் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கையையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி நகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட அனைத்து பேனர்களும் அகற்றப்பட்டு விட்டதாக புதுச்சேரி நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சட்டவிரோத பேனர்களை வைத்தவர்களிடமே அதை அகற்றியதற்கான செலவை வசூலிக்க வேண்டும் என புதுச்சேரி நகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.